श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये कावलनिङ्गल् क्रीडाम्बिक्कुलपतियप्पुळार्धम् तेमलर् सेवडि सेहेर्न्द् पणिन्दे अवर्धम् अरुणाल् नावलरुम् तेन्वडमुडि நற்பொருள் பெற்ற நம்பி காவலதோ பொல் குலத்தரசே எம்மை காத்தருளே. இன்றைய தினத்துல சுவாமியினுடைய குமாரர் நயனாராச்சாரியருடைய தேசிக பிரபத்தியில இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். श्रीमल लक्षण योगींद्र सिद्धांत विजयध्वज विश्वामित्र कुलोद्भूतम वरदार्य महंभजे इदे नयनाराचार्य तनियन नाम नित्यम अनुसंधान पड़विय तनियन आचार्य कोटिल वर इन देशिक प्रपत्ति रेंडावद श्लोकते नाम इकोम विश्वंभरामति तरामपि भासयन्तो विन्यासतो विविध सज्जनतानुभाव्यौ विस्तार संसृति महार्णव कर्णधारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये. वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये. स्वामीनुடைய திருநாமத்தை சொல்றதுக்கு ஒரு சங்கோச்சம். வெங்கடேசனுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு நாக்கு கூசறது. ஆகையால பிருதத்தை சொல்லி சுவாமிய சொல்றார். அந்த வேதாந்தாச்சாரிய பிருதம்ன்றது சாமான்யமான பிருதம் இல்ல, சாட்சாத் ரங்கநாதனே கொடுத்த பிருதம். இங்க இதுல சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் தெய்வ பிரகாசன் விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றார். स्वामी दया जलनिधिः मधुरः क्षमावान् பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரதங்கள் என்னன்னு கேட்டா சுவாமி தயா ஜலநிதிஹி மதுரஹ க்ஷமாவான் இப்படிலாம் அவருக்கு பெரிய பேரெல்லாம் இருந்துருக்கான். அதுக்கு சுவாமின்னு பேரு, எல்லாருக்கும் சுவாமியாக இருந்துருக்கவ, அவர் இனிமையாக இருந்துருக்கிறவ எல்லாருக்கும், அதோடு மாத்திரமில்ல ரொம்ப பொறுமையோடு இருந்துருக்கிறவ, அவரை காட்டிலும் பொறுமையானவர் யாரும் கிடையாது. சீலாதிகஹா ஸ்ரிதவசஹா சுதிரத்யுதாரஹா. சீலாதிகஹா அவரிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகள், சீலம் மிகுந்தவனாக இருந்துருக்கவ, ஸ்ரிதவசஹா ஆசிரித்தர்களிடத்துல அவ ஆசிரித்த பரதந்திரனாக இருந்திருக்கார், அடியார்களுக்கு வசப்பட்டவனாக இருந்திருக்க. சுச்சிஹி அந்த பெருமாளுடைய திருநாமத்தை ஸ்மரிச்சாலே போறோம், நம்மளுடைய பாபம்லாம் போயிடும்னாக்க அவருடைய சுத்தி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அத்யுதாரகன்னு ஒரு பேர், அவர் உதாரன் அத்யுதாரன், ரொம்ப ரொம்ப பெரிய வள்ளல்ன்ற மாதிரி பேரெல்லாம் எடுத்திருக்கு. அதோட இல்லாத வள்ளலா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணவனா இருந்தா என்ன பண்றது, ஒரு தோஷமும் பெருமாளிடத்துல பார்க்க முடியாது. அனகா இத்தனை டைட்டிலும் பெருமாளுக்கு வந்திருக்கு. என்ன கணக்குன்னு அனுகிரகம் பண்ணாத போயிட்டே இருந்தாக்க அப்ப என்னாகும், இந்த டைட்டில் மொத்தம் போயிடும். அப்ப சொல்ற ஏதா நிஹாது மனகோனகில அருகசித்வம் விக்யாதி மந்தி பிருதானி மயா சகைவ. என்ன விட்டுட்டேர்னாக்க இந்த பிருதங்களும் போயிடும். இந்த பிருதங்கள்லாம் சாதாரணமா வரக்கூடிய பிருதங்களா, இந்த பிருதங்கள் எல்லாம் விக்யாதி மந்தி பிருதானின்னு சொல்லி சொல்ற, இது யாராலையும் பெற முடியாத ஒரு பிருதம், அப்படிப்பட்ட பிருதம்னார் சுவாமி தேசிகனுக்கு. வேதாந்தாச்சாரியர்னு ரங்கநாதன் இடத்துல இருந்து கிடைச்ச பிருதம் இருந்துருக்க, இது சாதாரண பிருதம் இல்ல, இது பெரிய பிரசித்தம், விக்யாதி மந்தமான ஒரு பிருதம்.
ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதான ஒரு விருதம். ஆகையால அந்த திருநாம அந்த விருதத்தை சொல்லி வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தியே அவன் திருவடியையே புகழாக அடைகிறேன் என்பதாக இங்கு பிரார்த்தனை பண்ற அவரிடத்துல சரணாகதி பண்ற. இப்ப மறுபடியும் அவருடைய திருவடி எப்பேற்பட்டது என்று சொல்ற. இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சே சுவாமி தேசிகனுடைய சௌலபியத்தையும் பரத்வத்தையும் சொல்லி சொன்னார். வித்வன் மதங்கஜ சிகா பரணாயமானோ விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூதோ. இந்த சௌலபியத்தை தெரிவிக்கிறது முதல் வரி. வித்வான்களுக்கெல்லாம் தனக்கு சிரோபூஷணமாக அணியக்கூடியவராக இருக்கிறது பெருமாளுடைய சுவாமி தேசிகனுடைய சௌலபியத்தை தெரியப்படுத்துறது. பரத்வம் எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டமானவர்ன்றத தெரியப்படுத்துது. விஸ்வாதிசாயி மகிமாம்பு நிதான பூத்தம்னு அவருடைய மகாத்மன்றது இவ்வளவு அவ்வளவுன்றது இல்லைன்றது, அது ஈஸ்வரனுக்கு இருக்க மாதிரி இவருக்கும் இருக்குன்றத சொல்லி சொன்னார். இப்போ சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான் நமக்கு பிராப்தியமாக இருக்கு, அடைய தகுந்ததாகவும் இருக்கின்றன. அதே மாதிரி அந்த தேசிகனுடைய திருவடிகளை அடைவிப்பிக்கிறதும் பிராபகமும் அவர் தான். சுவாமி தேசிகன் தான் நம்மளால அடையப்படுபவராகவும் இருந்துருக்க, அவரை அடைவதற்கு உண்டான வழியும் அவரை தான் காண்பிச்சு அவர் தான் நம்மளை அடைவிப்பிக்கின்றே என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கின்ற. விஸ்வம்பராகம் அதிதராகம் அபிபாசயந்தோ. விசம்பரா விசம்பரான்றது பூமி பிராட்டிக்கு பேரு. அந்த பீம பிராட்டிக்கு சொல்லச்சு விநியாசத்தா விசம்பரா மதிதராமபி பாசயந்தா பாசயந்தோன்னு அந்த ரெண்டு ஜீவச்சனத்துல திருவடிகளை சொல்ற. சுவாமி தன்னுடைய திருவடிகளை கொண்டு பூமியில பதிக்கிற அனுஷ்டானம் பண்ற. அனுஷ்டானத்துக்கு எழுந்தளவுக்கு பூமியில் தான் நடந்தானே போனோம். ஆகையில பூமியில போற பதவிநியாசம்ன்றது அங்க நடக்கிறது. அதே மாதிரி உச்சவர்த்தி பண்ற, உச்சவர்த்திக்கு போக செய்யும் பூர்வாச்சாரியாளுடைய சீசூக்திகளையும் தன்னுடைய கிரந்தத்தில் இருக்கிற சீசூக்திகளையும் சொல்லிண்டு உச்சவர்த்தி பண்ணிட்டு போறான். அப்ப தெருவில் நடந்து எழுந்துருள்ற அந்த திருவடி படுறது. காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமி என்ற மகான் எழுந்தருளிருந்த, அவர் உஞ்சவருத்தி பண்ணி ஜீவிச்சிருந்த, வலையப்பேட்டையில அஸ்மத் பிரபிதாமகன் சீனிவாஸ் தாத்தாரி மகாதேசிகன் எழுந்தருளிருந்த, அவரும் உஞ்சவருத்தி பண்ணி தான் அங்க ஆசிரமத்துல இருந்திருந்த. இந்த திருக்குடந்தைக்கு எழுந்தருளச்செல்லாம் இந்த உஞ்சவருத்திக்காக திருக்குடந்தை இல்ல, பெரிய ஊர்ல தானே போனோம், இது ஒரு கிராமம் வலையப்பேட்டைன்றது. அங்க எழுந்தருளச்செல்லாம் உஞ்சவருத்தி பண்ணச்சு தத்துவமுக்தா கலாப ஸ்லோகங்கள், அதிகரணதாராவளி ஸ்லோகங்கள், இந்த சுவாமி தேசிகனுடைய கிருதிகளை உறக்க சொல்லிண்டு கம்பீரமான ஒரு குரல்ல சொல்லிண்டு எழுந்துருவேறாம். இந்த குரல் அந்த கோடியில வரைச்சு அந்த தெரு கோடியில அந்த குரலை கேட்ட உடனேயே எல்லாரும் ஓடி வந்து அந்த வஞ்சவர்த்திக்கு பிக்ஷையை சமர்ப்பிப்பாளாம். அரிசியெல்லாம் சமர்ப்பி தந்தளங்கள்லாம் கொண்டு சமர்ப்பிப்பா, அமுந்தரி சமர்ப்பிப்பான்னு சொல்லுவார். அதே மாதிரி நாவல்பாக்கம் சுவாமியும் இங்க காஞ்சிபுரத்துல எழுந்தருளிச்சு இந்த உஞ்சவர்த்தி பண்ணச்சு. இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒரு சின்ன சொம்பு வச்சுட்டு இருப்பா, இந்த சொம்புல அந்த வேலைக்கு ஆகாரம் கிடைச்சா போறோம், அதுக்கு மேல அவ பார்க்க மாட்டேன், அதை கொண்டு வந்துட்டு போறேன். ஆகையால இதை சொல்லி சொல்லுவாங்க. அந்த பதவிநியாசம் சுவாமி தேசிகன் காமிச்ச வழி உஞ்சவர்த்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பதவிநியாசம் பண்ணச்சே அந்த பெருமாள் சுவாமி தேசிகனுடைய திருவடி பட்டதுனால பூமிக்கு ஒரு பெரிய பிரகாசம் ஏற்பட்டு போச்சான். விஸ்வம்பராமபி அதிதரம் பாசயந்தோ. எல்லாத்தையும் தரிக்கிறான் பூமி, அதனால விஸ்வம்பரான்னு பேரு. அந்த விஸ்வம்பரைக்கு இருக்கக்கூடிய பூமியும் கூட அதிதராம் பாசயந்தோன்னு சொல்ற, இன்னும் விசேஷமாக பிரகாசிக்கும்படியாக பண்றது சுவாமியினுடைய திருவடிகள். அந்த திருவடி விநியாசத்தகான்னு
அந்த சுவாமியினுடைய திருவடிகளை வைக்கிறதுனால தான் அந்த பூமிக்கே ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றார். சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார். அந்த எம்பெருமானாருடைய ஒரு திருவடி படுறதுனால பூமிக்கு ஏற்படுற ஒரு சிறப்பை சொல்லி சொல்ற. லிச்சே லக்ஷ்மண யோகினா பதயுகம்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகம் அங்க சொல்லச்சே, லிச்சே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யாபராகச்சட ரட்சாரோபண தன்யசூரி பரிஷத்து சீமந்த சீமாந்திகம் भिक्षा पर्यटन क्षणेषु बिबरान् चक्रे गलत्किल्बिषाम् यद्विन्यासमिषेण पत्रमकरी मुद्रां समुद्राम्बरा. समुद्रत्तये आडयाह उडेवल भूमि प्राटी. अंद भूमि प्राटी पत्ति इंद इडत्तुल सोल्लि सोल्रार. என்ன சின்ன கேட்டோம்னா, இந்த பூமி பிராட்டியானவள் பிக்ஷா பரியட்டன க்ஷணேஷு, சன்னியாசிகளாக இருந்தாலும் பிக்ஷாச்சரணம் பண்ணணும், அங்கங்க கிரகஸ்தால் இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் இவ வைசதேவம் பண்ணி வச்சிருப்பான். அந்த வைசதேவத்துல அக்ரதானம்னு ஒரு இது, அந்த அக்ரதானம் பண்றதுன்றது அதுக்காக இந்த மாதிரி சன்னியாசிகள் வந்து கேட்டாக்க அவளுக்கு கொடுக்கறதுக்காகவே கொடுக்கறது, அதுதான் எல்லாத்த காட்டிலும் மிக உயர்ந்த தானம். அதுக்காக இவ பண்ணின பெருமாள் திருவாராசனத்துல அமுது தெய்வீத்த பிரசாதத்தினுடைய ஒரு பாகத்தை எடுத்து வைப்பா. பகவன் நிவேதனம் பண்ணி வைசுதேவம் பண்ணி அதுல அக்ரதானத்துல பண்ண அந்த பிரசாதத்தை சன்னியாசிகள் வந்து பிக்ஷாச்சரணம் பண்ணாங்கனாக்க அவளுக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்காக வச்சிருப்பான். யத் விநியாச மிஷேண கலத்கில் பிஷாம், அந்த பிக்ஷாச்சரணம் பண்ணச்சே எம்பெருமானாருடைய திருவடி சாட்சாத்தா பூமியில படுறதான். மீதி சமயத்துல படாத இப்ப படுறதுன்னா மீதி சமயத்துல பாதுக்க சாத்திண்டு எழுந்துருளுவேறான். இந்த சமயத்துல வரைச்சே பாதுக்க சாத்திண்டு எழுந்துருள மாட்டேறான். அப்போ அவருடைய திருவடி அதுல படுறதான். பத்திர மகரி முத்ரந்த இதுல பார்த்தோம்னாக்க, இங்க பெருமாள் இந்த எம்பெருமானாருடைய திருவடியில எத்தனையோ ரேகைகள்லாம் இருந்துட்டு இருக்கான். இதுல லக்ஷ்மண யோகினஹா ரத்யா பராகச்சடா ரட்சாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம். இந்த தூளி சமூகங்கள்லயும் இப்படிப்பட்டதான எம்பெருமானாருடைய திருவடியை வகனம் பண்றதுனால தன்யமாக இருந்திருக்கிறது. இப்ப நித்தியசூரிகள்லாம், அதாவது பெரிய மகான்கள்னு அர்த்தம் இருக்கு, வித்வான்கள்லாம் எம்பெருமானார் எழுந்தருளிச்சே அவர் திருவடி பட்டு அந்த திருவடியிலிருந்து கிளம்பி அந்த பட்டு கிளம்பின புழுதிய தன்னுடைய சிரசுல தரிச்சுக்கிறத எல்லாருமே விரும்புறாளாம், வித்வான்கள்லாம் விரும்புறவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு நினைக்கிறவா. அப்பேற்பட்ட அந்த பதயுகம் இருக்க, அந்த பதயுகம் பூமி பிராட்டிக்கு கூட அதுல வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருக்கு. பூமி பிராட்டிக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்ததாக இருந்திருக்குன்னு எல்லாம் அங்க மங்களாசாசனம் பண்ணி அந்த திருவடிகளை நானும் ஆசைப்படுறேன்னு லிப்ஸ்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற. அதே ரீதியில இங்க குமார வரதாச்சாரும் விசம்பராமதி தராமபி பாசயந்தோ விநியாசதா விநியாசதா, அவருடைய திருவடி வைப்பினால பூமி பிராட்டிக்கே ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகின்ற அந்த திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன்னு சாய்க்கிற குமார வரதாச்சார் சுவாமி. விவித சஜ்ஜனதானுபாவ்யௌ, விவித சஜ்ஜனதானுபாவ்யௌ, சத்துக்கள் விவிதாக அநேக விதமாக இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த சஜ்ஜனத்தைன்றது இருக்க விவிதமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. சத்துக்கள்னா யாரு? அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனந்ததோ விதுரிதி,
அஸ்தி பிரம்மேதி சேத் வேதன், பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கவா யார் இருக்காளோ அவள் தான் சத்துக்கள். யாரெல்லாம் பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம், ஆத்ம ஜானம்னாக்க உண்மையான ஆத்ம ஜானம், நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு சேகபூதமாக இருக்கோம், எம்பெருமான் சுவாமியாக இருந்துருக்க, அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக சொல்லக்கூடிய பிரம்மம் சப்த வாச்சியமாக இருக்கிறவர் அவர்தான். இப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவா யார் யார் தெரிஞ்சின்றவரா காலம் அவ தான் சத்துக்கள்னு சொல்லுவாங்க சார். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத ஏனம் சந்தம் விதுகு, இப்படி யார் பிரம்ம விஷயமான ஜானத்தோடு இருக்கிறவாளா இருக்காளோ அவள் தான் சத்துக்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம ஜானத்தோடு இருக்க அவளுடைய சமூகங்கள் விவித சஜ்ஜனதானுபாவ்யோ. இப்போ இந்த பிரம்மவித்துக்கள் யாரோ ஒத்த ரெண்டு பேரா இருப்பானா, எத்தனை பேர் பிரம்மவித்துக்களா இருக்காளோ அத்தனை பேராலையும் ஒரு பெரிய சமூகம், அந்த சஜ்ஜனதா அவளுடைய சமூகமே தான் சஜ்ஜனதான்னு சொல்றது. அந்த சஜ்ஜனத்தையா அதாலேயே அனுபவிக்க தகுந்ததாக இருந்திருக்கிறது, அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கிறது. அதுல பிரம்மவித அக்ரேசரர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அவள் எல்லாராலையும் அனுபவிக்க தகுந்ததாக இருந்திருக்கிறது சுவாமியினுடைய திருவடிகள்னு இந்த இடத்துல சொல்ற. அகிபதம் அகிரேவ ஜானாத்தின்னு சொல்ற, பாம்பென்கால் பாம்பறையும்னு சொல்லுவார். ஒரு பிரம்மவித்தனுடைய மகாத்மியம் பிரம்ம ஜானம் இருக்கிறவளுக்கு தான் அது தெரியுமே தவிர, அதை பத்தி தெரியாதவளுக்கு இந்த பிரம்மவித்தனுடைய மகாத்மியம் தெரியவே தெரியாது. ஆகையால அவ மொத்த பேருக்கும் தெரியும் சுவாமி தேசிகனுடைய மகாத்மியம். ஆகையால அவளு மொத்த பேருக்கும் சுவாமியினுடைய திருவடிகளே போற்ற தகுந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த சஜ்ஜனங்களால எப்படி அனுபவிக்கிறான்னு சொல்லி சொல்ற, எல்லாமே சுவாமி திருவடி தான் தனக்கு எல்லாம்னு நினைக்கிற மாதிரி அவள்லாம் அனுபவிக்கிறாளாம் சுவாமி திருவடிய. சஜ்ஜனைஹி மாதா பிதரு சுதாதி பாவேன உபாய உபாய உபேய பாவேனச்ச அனுபவிலோ என்பதாக சொல்ற. சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தான் நாம நற்கதியை அடைவதற்கு வழியாக இருக்கின்றன. அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை அடைவதுதான் நமக்கு நற்கதி, இதை காட்டிலும் வேற எதுவும் கிடையாது என்று இது ரெண்டையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி புரிஞ்சிண்டு மகான்களாக இருந்திருக்கிறவள்லாம் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறான்னு சொல்லி சொல்ற. அளவந்த சாதிக்கிற மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஹ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க யுகளம் பிரணமாமி மூர்த்தனாம். அளந்த ஸ்தோத்திரத்துல பராசரருக்காக ஒரு தனி ஸ்லோகம் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நம்மாழ்வாருக்காக ஒரு தனி ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோகத்துல பராசரருடைய திருவடிய தொழுத பிற்பாடு நம்மாழ்வாருக்கு அந்த பராசர பராங்குசன்னு சொல்ற மாதிரி அந்த பராங்குசராக இருக்கிற நம்மாழ்வார் விஷயமான ஒரு ஸ்லோகம். இது ஆச்சாரிய சிரேஷ்ட குருணாம் மாதேத்யேகே மாதேத்யேகேன்னு கௌதம தர்மசூத்திரத்துல சொல்ற. எல்லாரை காட்டிலும் எல்லா குருக்களுக்கு காட்டிலும் எல்லாரை காட்டிலும் போற்ற தகுந்தவர்களாக இருப்பவர் ஆச்சாரியன். மாதேத்யேகே மாதேத்யேகேன்னு சொல்ற, சில பேர் அம்மாதான் அங்க வேதத்துல கூட முதல்ல சொல்லச்சே மாதேவோபவா பித்ருதேவ மாதேவோபவா பித்ருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவான்னு மூணாவதான் அவரை சொல்லியிருக்கு. இப்ப அம்மாதான் முதல்லன்னு மாதேத்யேகே மாதேத்யேகேன்னு சில பேர் சொல்ற, ஏகேன்னு சொல்ற, சில பேருடைய அபிப்பிராயம் அர்த்தம்.
அங்க சொல்லுச்சு அதுக்கு உண்டான பிரமாணங்கள் எல்லாம் இருக்கு பித்து சதகுணம் மாதா கௌரவேன் ஆச்சரித்தேன்னு எல்லாம் சொல்லிருக்கு இப்படி மாதாவுக்கு உண்ட கௌரவம் இருந்துருக்கு ஆனா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது என்னன்னு கேட்டா அம்மாவா இருக்கிறது அப்பாவா இருக்கிறது யுவதையா அதாவது தம்பதிகளுக்குள்ள ஆண்கொல்யம் இருந்துருக்கச்சேதான் அர்த்தமும் அந்த எல்லா மனைவியும் கொண்டாடுற மாதிரி இருக்க மாட்டா கணவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு அவ ரெண்டு பேரும் இருந்தாள்னாக்க அந்த சமயத்துல அந்த தாம்பத்தியம் இருக்க வளரும் அந்த குடும்பம் மேல மேல நல்லது அடையும் இந்த கணவனுடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையான எண்ணத்தோட இருந்தாள்னாக்க அவளும் வெறும் பௌக்கியமாக இருக்கிறவளா இல்ல அவள்லாம் ஆகையால இந்த இடத்துல சொல்லி சொல்ற மாதா பிதா யுவதய சமயா விபூதிகி சர்வம் எதேவ யுவதயான்னு சொல்லிச்சு அனுகூலமாக இருக்கிறவாள்னு அர்த்தம் இருக்கு யுவதயா தனையாக விபூதிகின்னு சொல்ற இந்த குழந்தைய பார்த்த உடனே இப்ப மனைவி பிடிக்காது போனா கூட குழந்தை இடத்துல ஒரு பிரீத்தி இருக்கும் அந்த மாதிரி அந்த பார்க்கச்சேயே குழந்தைய பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இப்படி சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறது அதோட இல்லாத நமக்கு வந்து நம்மளால முடியாத ஒரு சன்னிவேசத்துல நம்மளை ரட்சணம் பண்றவாளாக இருக்கிறவா இவாள்லாம் தான் இந்த குழந்தைகள் தான் தனையா விபூதி இந்த தாசன் பிரத்யன் இவாள்லாம் இருக்கிறவா விபூதிகள் சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் எனக்கு மாத்திரம் இல்ல என்னை சேர்ந்தவாளாக இருந்துருக்கிறவா எல்லாருக்குமே நம்மாழ்வார் தான் அம்மாவா இருக்கேர் அப்பாவா இருக்கேர் ஆச்சாரியனாக அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார் அந்த ரீதியில மாதா பிதா யுவதையா தனையா விபூதிகி சர்வம் எதேவ எல்லாம் நம்மாழ்வார் தான் வேற யாரும் இல்லை எனக்கு மாத்திரம் இல்ல நெய்யமே நமதன் பயானாம் எனக்கு என்னை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் ஆத்தியஸ்தன குலபதேகி அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ததங்க யுகளும் பிரணமாமி மூர்த்தான்னு சொல்ற அதே மாதிரியாகவே ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி நமக்கு எல்லாமாக இருந்திருக்கிறவர் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் தான் விவித சஜ்ஜனதானுபாவ்யம் ஒரு வஸ்துவை அனுபவிக்கிறோம்னாக்க எப்படி அனுபவிக்கிறோன்றத பொறுத்திருக்கு ஒரு மதுர பதார்த்தம் அதுல ஜாங்கிரி பண்ணிருக்கா மைசூர் பாக்கு பண்ணிருக்கா அதை வாயில சாப்பிடுறோம் அதுல சாப்பிடச்சே அதனுடைய மென்மை அதனுடைய இனிப்பு அதை கொண்டு அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறோம் நம்போ ஒரு கம்பளி கீழே போட்டு உட்காந்துக்கிறோம் படுத்துக்கிறோம் அதனுடைய மார்தவம் அந்த மொத்தையில வரைச்சே அதனுடைய மிருதுவா இருக்கிறது உடம்புல உறுத்தாத இருக்கிறது இதெல்லாம் சொல்லி இந்த வஸ்துவை இப்படி அனுபவிக்கிறோம் கண்ணால ஒருத்தன ஒரு வஸ்துக்களை பார்க்கிறோம் பார்க்கச்சே அதனுடைய அழகு கொண்டு அதை அனுபவிக்கிறோம் இந்த அனுபவம்ன்றது வஸ்துக்கு வஸ்து மாறுபடுறது இப்ப ஆச்சாரியன் விஷயத்துல விவித சஜ்ஜனதானுபாவியம்னு சத்துக்கள் எல்லாருமாக அனுபவிக்க தகுந்ததாக இருக்கு இந்த ஆச்சாரியனுடைய திருவடிகள்னு சொல்லச்சே சுவாமி தேசிகன் அப்படி எழுந்துள்ள இருக்காருன்னு சொன்னாக்க எப்படி இப்படி எல்லாம் அனுபவிக்கிறவாக இருக்காருன்னா அம்மாவிடத்துல ஒரு அனுபவம் வருது ஒரு சுவாதந்திரியத்தை நம்ம அம்மாவிடத்துல எடுத்துக்கிறோம் அம்மா நீ இதை வாங்கி கொடுன்னு சொல்றோம் இதை பண்ணி கொடுன்னு சொல்றோம் எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி சொல்றோம் நம்ம அந்த சுவாதந்திரியத்தை எடுத்துக்கிற மாதிரி ஆச்சாரியன் இடத்துலயும் ஒரு சுவாதந்திரியத்தை எடுக்கலாம் எடுத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கிறோம் எனக்கு தெரியல தெரியாதத நீர் சொல்லிக் கொடும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த சுவாதந்திரியத்தை எடுத்துட்டு அவரிடத்துல குருவனிடத்துல இருந்து உபதேசத்தை பெறுகிறோம் அம்மா எப்படி தன்னுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு நம்மளை இருக்க செய்யும் முதற்கொண்டு நம்மளை ரட்சணம் பண்றவளாக இருந்துருக்காளோ அதே மாதிரி ஆச்சாரியனும் நம்மள சகல பிரகாரத்திலையும் ரட்சணம் பண்றவராக இருக்கிறபடினால அவரிடத்துல ஒரு அனுபவம் வரைச்சு
மாத்திர பிரயுக்தமான அனுபவம் மாதிரி ஆச்சாரியனிடத்திலையும் அனுபவம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றார். பிதிருபாவேன மாதா பிதான்னு சொல்லச்சு, பிதிருபாவத்துல வரச்சே பிரிய பிரவர்த்தனம், நமக்கு எது வேணுமோ அதை வந்து இப்படி இதில் நடத்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு நம்மளை நடத்தி வைக்கிறது இருக்க அது தகப்பனார் பண்ண வேண்டிய காரியம். பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாத் அப்படின்னு நமக்கு என்னென்ன பண்ணணுமோ ஒரு தகப்பனாராக இருந்து அது மொத்தத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்குற ஆச்சாரியன் அகல சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி அந்த மாதிரி எல்லாம் இருக்க அப்படினால என்னைக்கு இருக்கிறவாளுக்கும் அவர் தான் மாதா பிதா எல்லாமாகவும் இருந்துருக்க. அங்க மாதிருபாவேனா இருக்கிறத நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி விசேஷம். இப்படி எல்லா பாவம் ஆச்சாரியனாக இருந்துருக்க, அதுல ஒன்றும் சொல்ல. இந்த தனய பாவேன வரைச்சு பார்த்தோம்னா நித்யஹிதைஷியாக இருந்துருக்க, நமக்கு எப்பவுமே நல்லத்தையே நினைக்கிறவராக அவர் இருந்துருக்க. அவர் சுகிருத் பாவமாக இருந்துருக்கு. சுகிருத்துன்னு இருக்கிறவா என்னன்னாக்க, நமக்கு எதனா கலக்கம் இருந்ததுன்னா கூட அந்த கலக்கத்தை போக்கடிக்கிறது, அதுதான் சுகிருத்துக்களுடைய செயல். நமக்கு இருக்கிற கலக்கத்தை போக்கடிச்சு நல்வழிப்படுத்துறது தான். அஜ்ஞான துவாந்தரோதாத்து அக பரிஹரணாத்து ஆத்ம சாம்யாவகத்வாத்து ஜன்ம பிரத்வம்சி ஜன்ம பிரத கரிமதையா திவ்ய திருஷ்டி பிரபாவாத்து நிஷ்பிரத்யூகான் ரிசம்சாத் நியத ரசதையா நித்திய சேஷித்வயோகாத்து ஆச்சாரியா சத்பிஹி அப்பிரத்யுபகரணத்தையா தேவவத் சாது உபாசியாக. ஆச்சாரியன பெருமாளுக்கு சமானமாக உபாசனம் பண்ணணும், ஆச்சாரியனை நாம கொண்டாடணும்னு சுவாமி தேசிகன் நியாச விம்சதியில சாதிக்கிற. என்ன பண்ணிட்டேன்னா பெருமாள் பண்ண காரியத்தெல்லாம் இவர் பண்றார். அஜ்ஞான துவாந்தரோதாத்துன்னு சொல்ற, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறார். அவருடைய சதுபதேசத்தினால ஆச்சாரியன் பண்ற உபதேசத்தினால நம்மளுடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் போறது. அக பரிஹரணாத்து பாபங்கள் எல்லாம் போறது, இந்த பாபத்தையும் போக்கடிக்கிறவராக இருக்க. ஆகையால அஜ்ஞான துவாந்தரோதாத்து அக பரிஹரணாத்து ஆத்மசாமியன்னு சொல்ற, தனக்கு சமமாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க தாயிச்சம்னு சொல்ற மாதிரியோ பெருமாளுக்கு சமமான போகத்தை நாம்ளும் அடையிறோன்றது இருக்க, அதே மாதிரி ஆச்சாரியாலாம் என்ன பண்றாருனாக்க தான் ஆச்சாரியம் பண்றதோட மாத்திரமில்ல தன்னுடைய சிஷ்யாளாக இருந்திருக்கிறவாளும் கூட அவளுக்கு மேல மேல அந்த சிஷ்யாளாக ஏற்பட்டு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாக அவ இருக்கணும்ன்றதுனால சொல்ற. ஆகையால ஆத்மசாமியன்றது இருக்க, தனக்கு சமமான ஒரு சாமான் இந்த சமத்தை உண்டு வைக்கதான்னு சொல்ற. தன்னை போன்ற ஒரு ஆச்சாரியன் மாதிரி இருக்கிற தன்மைய நமக்கு உண்டாக்குறதுனாலையும் ஜன்ம பிரத்வம்சி ஜன்ம பிரத கரிமதையா ஜன்ம பிரத்வம்சி ஜன்ம, அதாவது இனிமேல் பிறவியே ஜன்மத்தை போக்கடிக்க கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஜன்மா, இனிமே பிறவி இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு புது பிறவி இருக்க, அந்த பிறவியை நமக்கு கொடுக்கிற சுவாமி தேசிகன் தான். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நெறிப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் இந்த சரணாகதியை அனுஷ்டிச்சு இதன் மூலமாக இனிமே பிறவி இல்லாதபடி பண்ணி பண்றவர். ஆகையால சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் பெருமாள் மாதிரி நமக்கு உகந்ததாக இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. திவ்ய திருஷ்டி பிரபாவாத்னு அந்த இடத்துல சொல்ற ஒரு பெரிய ஆச்சாரியனுடைய கட்டாட்சம்ன்றது சாமான்யமான கட்டாட்சம் இல்ல. அந்த கட்டாட்சம் நம்ம மேல விழறப்படினாலும் நிஷ்பிரத்யூகான் ரிஷம் சாத், ஆச்சாரியால் எப்பவுமே நம்மிடத்துல கருணையோடு தான் இருந்துருக்கார். அந்த கருணையை எப்பவும் பொழிபவராக இருந்துருக்கார். தடங்கள் இல்லாமல் நம்ம விஷயத்துல துதீட்சண சுதாசிந்து விஜி விட்சேப சீக்கிரி காருண்ய மாருதானீதை சீதளை அபிஷிஞ்சமாம்னு தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றார் திருக்கட்சி நம்பிகள். அந்த மாதிரி நம்ம விஷயத்துல அந்த திவ்ய கட்டாட்சத்தினால நம்ம மேல எப்பவும் கருணை பொழியும்படியாக பண்றவர் ஆச்சாரியன். நியத ரசதையா
சுவாமி தேசிகனுக்கு நாம கைங்கரியம் பண்ணவனாக்க சரி இது போறோம் பரவாயில்ல இத்தனை நாள் பண்ணது போறோம்னு எல்லாம் நினைக்கல. எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இனியனாக இருந்திருக்கிறவர் சுவாமி தேசிகன். ஆகையால அவர் ஆச்சாரியன் எப்பவும் சரி ஆச்சாரியன் இத்தனை நாள் நாம பண்ணியாச்சு யாரான பாத்துக்கிட்டோம் அப்புறம்னு நினைக்க முடியாத எப்பவுமே பண்ணணும்ன்ற பண்டிகான ஒரு பௌக்கியமாக இருக்கிறவர் அவர். நித்திய சேஷித்வயோகாதி இங்க மாத்திரம் சுவாமியா இல்ல, சேவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் அவர் தான் சுவாமியாக இருந்திருக்க. ஆச்சாரியாக சத்பிஹி அப்பிரத்யுபகரண தியா, ஏதோ அவர் பண்ணதுக்கு நான் பண்ணிட்டேன்னு நினைச்சுட்டு இருக்க மாதிரி இல்லாமல், இந்த பிரத்யுபகாரம்ன்றது எதுவுமே இல்லாதன்ற எண்ணத்தோட கூட தேவவத்து உபாசியா சாத்து பெருமாள போல ஆச்சாரியனும் உபாசனம் பண்ண தகுந்தவன்னு சொல்லிருக்க. இங்க இருக்கிறவா எல்லாருமே சுவாமி தேசிகனுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தை அதை பற்றினவர்களாக இருக்கிறபடினால அவரே சகலமாகவும் நினைக்கிற. இப்படி அந்த சுவாமியை அனுபவிக்கச்சே தேசிகனை அனுபவிக்கச்சே மாதாவாகவும் அம்மாவாகவும் மாதா பிதா யுவதையா தனையா விபூதினு சொல்லி எல்லாமாக அனுபவிக்கிறதோட மாத்திரமில்ல, பெருமாளாகவும் அவரை அனுபவிக்கிறாளாம் தேவவத்துன்னு. ஆகையால இப்படிப்பட்ட அனுபவிக்கிறாக இருந்திருக்க. விவித சஜ்ஜனதானுபாவ்யோ விசார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரோ, விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவம். இந்த சமுத்திரம் இருக்க ஒரு பெரிய சமுத்திரம் மகார்ணவம், எதுன்னா விஸ்தாரமாக இருக்கக்கூடிய சம்ஸ்ருதி. இந்த சம்சாரமே இருந்துட்டு இருக்க அவ்வளவு சாதாரணமானது இல்லை, அது எப்படி போகும் என்ன என்ன எத்தனை நாளா இருக்கு என்னைக்கு போகும்ன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லியிருக்கு. அந்த விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவம், இது மகா சமுத்திரம். இந்த மகா சமுத்திரத்துக்கு கர்ணதாரவு, கர்ணதாரன்றது யாருன்னா நாவிக்கன்னு சொல்றது, கர்ணதாரத்து நாவிகா அமரத்துன்னு சொல்லிருக்கு. இந்த ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் நமக்கு சம்சாரமாகிற சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுவதாக இருக்கின்றன சொல்ற சுவாமி தேசிகன். தயாசித்தகத்துல சொல்ற திசி திசி கதி வித்தி தேசிகை நீயமானே தியான லக்னா குணைஸ்துவம் பரிகத விஷசைலம் பார மாரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போத பாத்ரி பவித்ரி. திருவேங்கடமுடையானுடைய தய போத்தமாக கட்டுமரமாக இருந்துருக்கான். இந்த சம்சாரமாகிற இந்த சமுத்திரத்தை தாண்டத்துக்கு விஷ்ணு போத்தம்னு சொல்றது பெருமாள் தான் கரையேற்றுவராக இருக்காருன்னு எல்லாம் சொல்ற. அங்க திருவேங்கடமுடையானுடைய தயை தான் படகாக இருந்து சம்சாரத்துல தவிக்கிறவனுக்கு நம்மள கரையேற்றுறதுன்னு சொன்ன. வெறும் படகு இருந்து என்ன பண்ண முடியும், இது சம்சாரத்துல பெரிய சமுத்திரம், சமுத்திரத்துல பகல் தெரியல ராத்திரி தெரியல, அதுல போய் விழுந்து கிடக்குறோம், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஜலமாகவே இருந்துருக்கு, கரையே எங்கேயுமே தம்படல. அப்ப அந்த கரைக்கு எப்படி போறது, அப்ப அதுக்கு ஓட்டுற நாவிகன் ஒருத்தன் இருந்தாதான், படகோட்டி இருந்தாதான் இந்த படகு இருந்தா கூட கரையேற முடியும். அந்த படகோட்டியாக இருக்கிறவ யாருன்னா ஆச்சாரியாள் தானா. திசி திசி கதி வித்மி தேசிகை நீயமானா, திசி திசி கதி வித்தின், இந்த திக்குல இப்படி போனா போய் சேர முடியும், இந்த திக்குல போனா போய் சேர முடியாதுன்னு அந்த பெரிய சமுத்திரத்தின் நடுவுல இருந்துட்டு எப்படி போகணும்ன்றத தெரிஞ்சின்ற வாழாக இருந்துட்டு இருக்கிற படகோட்டி தான் நம்மள கரையேற்றுவான். அந்த மாதிரி ஆச்சாரியால் நாம பண்ண பாபங்களுக்கெல்லாமும் நாம தத்தளிக்கிறோம், இந்த சம்சாரத்துல எப்படி ஏற போறோம் எப்படி ஏற போறோம்னு நமக்கு அவள்லாம் நாவிக்காளாக இருந்திருக்கா, கரையேற்றவாளாக இருந்திருக்கா, படகோட்டியாக இருந்திருக்கா. அங்க படகாக இருக்கிறது எம்பெருமானுடைய கருணை. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சாய்க்கிறார்.
நாம மொத்த பேரும் இந்த சம்சாரத்துல இருந்துட்டோம் சம்சாரத்துல இருந்துட்டே பெருமாளுக்கு இது லீலா விபூதியாக இருக்கு அந்த எம்பெருமானுடைய லீலைக்கு உபகரணமாக லீலோபகரணமாக நாம எல்லாம் இருந்துட்டோம் பகடைக்காயாக இருந்துட்டோம் இப்படி போறதும் அப்படி போறதுமா இருந்துட்டோம் இந்த கால வைக்கிறதும் இது இப்படி வைக்கிறதா இருந்துட்டே இது லீலோபகரணமாக ஆறத்துக்கு பிரதான காரணம் என்ன சககாரி காரணம் என்னன்றதை பத்தி சொல்றேன் இந்த லீலோபகரணமாக ஆறத்துக்கு பிரதான காரணம் எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் அதுக்கு சககாரி காரணமாக இருக்கிறது ஒத்தாச காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஜன்ம ஜன்மாந்தரமாக பண்ணக்கூடிய பாபங்கள் ஆகையில இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மள இந்த லீலா விபூதியில சம்சாரத்துல இருக்கும்படியாக பண்றது சரி அதே பெருமாள் தான் நமக்கு போகோபகரணமாக நம்மள போகோபகரணமாகவும் ஆக்கிக்கிறேன் அந்த செயல்ல எது பிரதான காரணம் எது சககாரி காரணம்னாக்க எம்பெருமானுடைய காருண்யம் பிரதான காரணமாக இருந்துருக்கு சககாரி காரணமாக எது இருக்குன்னாக்க பெருமாளுக்கு இத்தனை நாளா நம்ம விஷயத்துல இருந்த நாம பண்ணின பாபங்களை பார்த்து பார்த்து ஆஜ்ஞாதி லங்கனத்தை பண்ணினதை பார்த்து பார்த்து நம்ம விஷயத்துல ஏற்பட்ட சீற்றத்தினால நிகிரக சங்கல்பம் ஏற்பட்டிருக்கு அந்த நிகிரக சங்கல்பம் தடையா இருந்துருக்கு பெருமாளுடைய காருண்யம் நம்ம மேல பிரவேசிக்கிறதுக்கு அந்த தடையை நீக்கிறது அந்த தடையை நீக்கிறதுக்காக பண்ணக்கூடியது நாம பண்ணக்கூடிய பக்தி பிரபத்தின்ற ஒரு வியாஜம் அந்த வியாஜம் என்ன பண்ணோம் பெருமாளுடைய நிகிரக சங்கல்பத்தை மாத்தி அமைக்கும்படியாக பண்ணிட்டோம்னாக்க அந்த தயா பிரவாகம் நம்ம மேல வந்து விழருது நாம அது மூலமாக போக விபூதியில போக்ய வஸ்துவாக நாம ஆறோம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அதே ரீதியில இந்த இடத்துலயும் கர்ணதாரம்னு சொல்லியிருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டாக்க எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய வழி நடத்துதல் தான் நம்மள மோட்சத்தை அடையும்படியாக பண்ணிருக்கு சுவாமி கணக்கு காண்பிக்காத இந்த பிரபத்தி மார்க்கத்தை காண்பிக்காத போயிட்டே இருந்தாங்க விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவம் இந்த சம்சாரமாகிற பெரிய மகார்ணவத்துல நாம இன்னும் அப்படியே முழுகிண்டு முழுகிண்டு இருந்துட்டு போகுமே தவிர இதுல இருந்து வெள்ளியே வரப்போறது இல்லை ஆனா இவர் காண்பிச்சு கொடுத்ததுனால இவருக்கு படகோட்டியாக இருந்துட்டு இருக்கிறதுனால நாம இந்த சம்சாரத்துல இருந்து வரோம் படகுன்றது பெருமாளுடைய காருண்யம் சீனிவாசனுடைய தயதான் படகாக இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அத்த சொல்லி இது மூலமாக விஸ்தார சம்ஸ்ருதி மகார்ணவ கர்ணதாரம் யாரெல்லாம் சுவாமியினுடைய திருவடியை ஆசிரமிச்சவாளாக இருக்காளோ அவளுடைய சம்சார விஷயமான ஒரு சிந்தைய போக்கடிக்கிறவ நாம் எப்படி சம்சாரத்தை கடக்க போறோம் கடக்க போறோம்னு அவ வேதனைப்படுறாள அவளுக்கு அந்த பயத்தை போக்கடிக்கிறதாக இருக்கக்கூடியது சுவாமியினுடைய திருவடிகள் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே அந்த தேசிக சரண பத கமலம் இருந்திருக்க அதுதான் நமக்கு எல்லாமாக இருந்திருக்கு அதை சரணமாக பற்றுகிறேன் என்பதாக சொல்ற ஆச்சாரிய பிளாவிதா தஸ்ய ஞானம் பிளவை ஹோச்சியதே ஓடம் ஒண்ணு ஓணும் ஓடத்துக்கு ஓட்டுறவன் ஒருத்தன் ஓணும் ரெண்டு பேரும் ஓணும்னா ரெண்டுமே ஆச்சாரியன் தான் கொடுக்குறேனா ஆச்சாரிய பிளாவிதா அது ஓட்டுறவனாக இருந்த படகோட்டியாக இருந்துருக்கேதான் இந்த ஞானம் இருந்துருக்க இந்த சம்சாரத்திலிருந்து நாம் போகணுன்ற ஒரு எண்ணம் எம்பெருமான் இடத்துல ஸ்வரூப ஜானம் ஆத்ம ஜானம் இதெல்லாம் வந்து படகாக இருந்துருக்கு இந்த படகோட்டியாக இருந்து அதுல இருந்துருக்கிற நம்மள கரசேகரவராக ஆச்சாரியன் இருக்கார் என்பதாக சொல்ற இங்க ரெண்டு விஷயம் இந்த சஜ்ஜனதானுபாவியம்னு சொல்றக்கிற அப்படின்னால பிராபியத்துவம் அந்த சுவாமி தேசிகனே அடையத்தகுந்தவராக இருக்கேன்றதை தெரியப்படுத்துறது இன்னொரு மூணாவது பாதத்தினால சொல்லச்சு மூணாவது பாதம் என்ன சொல்றது
விஸ்தார சம்ஸ்கிருதி மகார்ணவ கர்ணதாரோன்றது. இதனால நமக்கு தெரியப்படுத்துறது பிராபகனாக நம்மளை அடைவிப்பவராக இருக்கிறவரும் சுவாமி தேசிகன் தான், பிராபியமாக அடையப்படுபவராக இருப்பவரும் சுவாமி தேசிகன் தான் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு நயனராச்சாரியார் தெரிவிக்கிறார். அவர் தெரிவித்த வழியில நாமளும் சுவாமி திருவடிகளே எல்லாம் நமக்குன்ற ஒரு எண்ணத்தோட சுவாமி தேசிகனிடத்துல பக்தியோட அவருக்கு கைங்கரியங்களை நாம செய்யணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.